அன்பிற்குரிய அருள் வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் மனதார உங்களை வாழ்த்துகின்றோம். புனித வாரத்திலே நிறைந்த நல்ல அருளையும் ஆசிரையும் ஆண்டவர் தாமே உங்களுக்கு தந்து, ஆண்டவரது மேலான பாடுகளை தியானிக்கின்ற இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்வு நலமாக அந்த பாடுகள் நமக்கு துணையாகும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை கேட்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். துன்புறும் மெசியாவினுடைய இந்த நிலைப்பாட்டை இறைவாக்கினர் ஏசையா அறிவித்திருக்கின்றவாறு இன்றைக்கு கூறப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய வார்த்தையை செல்வி அமலி பாத்திமா அவர்கள் சொல்ல நாம் கேட்போம். ஆண்டவருடைய திருப்பாடுகளின் வாரத்தினுடைய திங்கட்கிழமை இன்றைக்கு இந்த வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கேட்போம். அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 42 இறைவார்த்தைகள் 1-7 முடிய. ஆண்டவர் கூறுவது, இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கின்றேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர். அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார், தம் குரலொளியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாணலை முறியார், மங்கி எரியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளரமாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். விண்ணுலகை படைத்து விரித்து மண்ணுலகை பரப்பி உயிரினங்களை தோன்றச் செய்து அதன் மக்களுக்கு உயிர் மூச்சு தந்து அதில் நடமாடுவோருக்கு ஆவியை அளித்தவருமான இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களினங்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும் கைதிகளின் தலைகளை அறுக்கவும் இருளில் இருப்போரை சிறை நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது தாவீதரசரது திருப்பாடல் 27 நமக்கு தரப்பட்டிருக்கிறது. செல்வன் ஜோ அவர்களோடு சேர்ந்து இந்த திருப்பாடலை சொல்லிவோம். திருப்பாடல் 27. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. 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 யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. தீயவர் என் உடலை விழுங்க என்னை நெருங்குகையில் என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களே இடறி விழுந்தார்கள். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. எனக்கெதிராக ஒரு படையே பாளையம் இறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது. எனக்கெதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. எங்கள் அரசரே, போற்ற பெறுக. எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீர் ஒருவரே. ஆண்டவரே, நற்செய்தியை தந்து விதத்திலெடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. யோவானினுடைய நற்செய்தி 12வது பிரிவு
பிரிவு 12 முதல் 11 வாக்குகள். பாஸ்கா விழாவுக்கு 6 நாட்களுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தெழச் செய்தார். அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தியிலே அமர்ந்திருந்தவர்களோடு லாசரும் இருந்தார். மரியா லமிச்சை என்னும் கலப்பற்ற விலை உயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளிலே பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவருமான யூதாஸ் இஸ்காரியோத் இந்த தைலத்தை 300 தெனாரியத்திற்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான். ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால்தான் இப்படி கேட்டான். பணப்பை அவனிடம் இருந்தது. அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக்கொள்வதும் உண்டு. அப்பொழுது இயேசு, மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும். ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கின்றார்கள், ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார். இயேசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெருந்திரளாய் வந்தார்கள். அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழச் செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள். அதனால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள். ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, ஆண்டவருடைய பெயரால் மனதார உங்களை வாழ்த்தி புனித வாரத்தினுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கும் உறவுகளுக்கும் நிரம்ப கிடைக்கட்டும் என்று சொல்லி அன்போடு உங்களை வாழ்த்துகின்றோம். இந்த நல்ல நாளினிலே கேட்ட இறைவாக்கு நமக்கு சொல்லித்தருகின்ற ஒரு நல்ல காரியம், திருடனாய் அவன் இருந்ததனால் அவன் இத்தகைய சிந்தனை கொண்டிருந்தான் என்று நாம் பார்க்கின்றோம். மற்றொரு கருத்து நமக்கு சொல்லப்படுகிறது. லாசரால் பலர் விலகி போனதனால், இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டதனால் லாசரையும் கொன்றுவிட வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள் என்று அந்த சிந்தனையையும் பார்க்கின்றோம். ஒருவன் திருடனாய் இருந்ததனால் அவன் எண்ணி பார்க்கின்றான், இவ்வளவு பணத்தை ஏன் வீணாக்க வேண்டும், 320 கிராம் விலை உயர்ந்த இந்த தைலத்தை கொண்டு வந்து காலிலே இந்த மகள் பூசி கொண்டிருக்கின்றாளே, இதை விற்று ஏழைகளுக்கு கொடுக்கலாமே என்று சொல்லுகின்றார். ஏழைகள் மீது அக்கறை கொண்டதனால் அல்ல, அவன் திருடனாய் இருந்ததால் இந்த சிந்தனை அவனுக்கு எழுந்தது என்று மிக தெளிவாக யோவான் பதிவு செய்கின்றார். அதோடு கூட நாம் பார்க்கின்றோம், அந்த லாசர் பொருட்டு, அவர் உயிர்த்தெழுதலை பொருட்டு பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டதனால் அவனையும் கொன்றுவிட வேண்டும் என்று ஒரு கூட்டம் தீர்மானித்தது என்று யோவான் எழுதுகின்றார். ஆக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்திலே திருடனாய் பலர் இருப்பதனால் அவர்களுடைய சிந்தனையெல்லாம் இன்றைக்கு ஏழைகளை முன்னேற்ற வேண்டும், ஏழைகளை வாழ வைக்க வேண்டும் என்பது அல்ல. சில கார்ப்பரேட் கம்பெனிகளை இன்றைக்கு பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக சில பேருடைய பேச்சுக்கள் எல்லாம் ஏதோ தாங்கள்தான் காவலாளிகள் என்று சொல்லிக்கொண்டு, தாங்கள்தான் எல்லாம் செய்ய வல்லவர்கள் என்று சொல்லிக்கொண்டு, தங்களுக்கு அக்கறை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு பல பேர் பலவாறு பேசி பேசி பேசியே ஊரையும் உலகத்தையும் ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இதோடு கூட தங்களுடைய வளர்ச்சி, தங்களுடைய வாழ்வு, தங்களுடைய முன்னேற்றத்திற்கு இது தடையாக இருக்கிறது, எனவே கொன்றொழிக்கலாம் என்று திட்டமிடுகின்ற தீர்மானத்தையும் நாம் பார்க்கின்றோம். இப்படி கொன்றொழிக்கப்பட்டவர்கள் பல நூறு பேர் இந்த சமூகத்திலே இன்றைக்கும் உண்டு என்பதுதான் உண்மை. பத்திரிகைகள், ஊடகங்கள் உண்மையை சொல்வதனால் அவர்களை கொன்றுவிட தீர்மானிக்கின்றார்கள். இதனால் பல பேருடைய வாழ்வும் பாதிக்கப்படுகிறது என்பதுதான் உண்மையும் கூட. எனவே ஒரு சிலருடைய திருட்டுத்தனமான போக்கினாலும், ஒரு சிலருடைய தாந்தோன்றித்தனமான எண்ணங்களினாலும் சிந்தனைகளினாலும் இன்றைக்கு சமூகம் பாழ்பட்டு கொண்டே இருக்கின்றது என்பதுதான் உண்மை என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சொல்லித்தருகிறது.
எனவே விழிப்போடும் எச்சரிக்கையோடும் நாம் இருந்து கொள்ள வேண்டும் என்பது அவசியமான ஒன்று. அதோடு கூட நாம் ஒவ்வொருவருமே இத்தகைய திருட்டுத்தனமான எண்ணங்களோ அல்லது பிறரை அழித்தொழிக்கின்ற எண்ணங்களோ இன்றைக்கு இல்லாமல் விழிப்போடு நாம் ஆண்டவருக்கு உரிய மக்களாக, பிறரது துன்பத்தில் இன்பம் காணுகின்ற மக்களாக அல்ல, பிறருடைய துன்பத்திலே கரம் கொடுக்கின்ற மக்களாக நாம் வாழ வேண்டும் என்கின்ற இந்த அழைப்பை இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த சிந்தனையை உள்வாங்கி வாழ வரம் கேட்டு இந்த நாளை இனிய நாளாய் நாம் ஆக்குவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள். ஆமென்.